எல்லாம் இருக்கும் உனக்கும். இன்னைக்கு இவனை பத்தி தான் முக்காவாசி பார்க்க போறோம். இவன் யாரும் இல்ல, முரட்டு சிங்கல்னு நம்ம கூட சுத்திட்டு இருக்கான். அது என் கூட அதிகமா சுத்திட்டு இருக்கான். போற இடத்துல எல்லாரையும் பார்ப்பான், ஆனா முரட்டு சிங்கல்னு சொல்லிட்டு தலையை குனிவான். அப்போ நமக்கு எப்படி இருக்கும், இவன் ஏன் முரட்டு சிங்கல்னு சொல்றான்னு நம்ம கேட்போம். கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஏன் அப்படி பண்றானுங்கன்னு. தெரிஞ்சு இவங்களுக்கு ஒரு ஆப்படிப்போம். வீடியோக்குள்ள போலாமா? எது சார் கூப்பிட்ட? உன்ட்ட ஒரு மேட்ரு கேட்கணும். மேட்ரா? அம்மா, நீ ஏன் முரட்டு சிங்கல் சொல்கிற? எனக்கு லவ்வில் நம்பிக்கையும் இல்லை, அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை சார். அப்புறம் ஏன் குரோம கிளாக் போட்டிருக்க? அதெல்லாம் பர்சனல் சார், கேட்காத. ஏன் லவ் மேலே நம்பிக்கை இல்லை? அது ஒரு வெங்காய கதை சார். வெங்காயமா? ம், உள்ளே ஒன்றுமே இருக்காது. எந்த வெங்காய கதாலும் பரவாயில்ல, நான் கேட்குறேன். பரவாயில்ல சார். அதான் நான் கேட்குறேன்ட்டல்ல, நான் கேட்குறேன். ஒரு கதை சொல்லிட்டா சார்? கேட்குறேன்னு சொல்லிட்டேன். போலாம். பிஜிஎம் போடுவோம். மியூசிக் ஏதோ வெங்காய கதை சொல்கிறேங்க, சொல்லு கேட்குறேன். பல்லு வளர்க்கலையா சார்? காலைல 5 மணி பிரியாணி சாப்பிட்டேன். 5 மணி? ஆட்டு துட்டியா சார்? ஆமாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். கதையை சொல்லு. சரியாக 7 வருஷத்துக்கு முன்னாடி சார், நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். நானும் கூட 12th தான் படித்தேன். ஆமாம்ல? ஆமாம், கரெக்டு தான் சார். ஆனால் நீ காலரா லீவில் போயிட்ட, இந்த மேட்ரு உனக்கு தெரியாது. கேளு, செம்மையாக இருக்கும். மியூசிக் நான் எடிட்டர். அப்போ கட் பண்ண. உனக்கே தெரியும் சார், 12th படிக்கும் போது 11th புது பொண்ணுங்களாம் வருவாங்க. பசங்களும் வருவாங்க. வருவாங்க, பொண்ணுங்க வருவாங்கல்ல? வருவாங்க. இந்த 11th ஜான்சினான்னு ஒரு பொண்ணு சார். ஜான்சினான்னு பொண்ணா? ஆமாம் சார, முழு பேர் சொன்னா நான் மாட்டிப்பேன். அவன் கண்டுபிடிச்சிருவான். அவன் இப்போவே கண்டுபிடிச்சிருப்பான். பரவாயில்ல, அந்த ஜான்சினான்ற பொண்ணு சார் உருகி உருகி லவ் பண்ணேன் சார். கஷ்டப்பட்டு 1 மாதம் அந்த பொண்ணை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணி 1 மாதம் கழிச்சு அந்த பொண்ணை என்னை திரும்பி பார்க்க வச்சிட்டேன் சார். சரி, 1 வாரம் நான் அந்த பொண்ணை பார்க்க, அந்த பொண்ணு என்னை பார்க்க ரொம்ப சூப்பராக போச்சு. கேளு கேளு சார், பார்த்துட்டே இருந்தால் வேலையாகாதே, இந்த பொண்ணிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் மாற்றான்னு. நல்ல பையன் சார். அப்போது அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். அவனை ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பி அவன்கிட்ட சொன்னேன் இந்த விஷயத்த. அவன் அந்த தங்கச்சியை நான் சார் பண்ணி கொடுக்குறேன்டான்னு சொன்னான் சார். ரைட்டு. அவன்கிட்ட சொன்ன 2வது நாள்லேருந்து அந்த பொண்ணு என்னை பார்க்கறது விட்டா சார். அது எப்படி பார்க்கும் சொல்லு. சரியாக 1 மாதம் கழிச்சு எனக்கு அந்த உண்மை தெரிய வருது. என்ன உண்மை? அந்த பொண்ணு மாற்றான் லவ் பண்ணுறான்னு சொல்லு. என்னடான்னு விசாரிக்கும் போது பசங்கள்லாம் சொல்கிறானுங்க, உனக்கு இந்த விஷயம் தெரியாதாடா, அவன் நம்ம கிளாஸ் பொண்ணுங்களுக்கே லஞ்சம் கொடுத்து அந்த பொண்ணை அவனுக்கு செட் பண்ணிக்கிட்டான்டான். லஞ்சமா? ஆமாம் சார், அந்த பொண்ணுங்களுக்கு கேன்டீனில் போண்டா வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை செட் பண்ண வச்சிட்டான் சார். யூ மீன் மாமா வேலை? லைட்டாக சொல்லலாம். எனக்கு அதுலேருந்தே இந்த லவ்வில் இந்த நம்பிக்கையே போச்சு சார். அதுக்கப்புறம் நான் முரட்டு சிங்கிளாகவே இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். இந்த கதையை நீ யார்கிட்ட வேணால் சொல்லு, என்கிட்ட இல்லை. இந்த கதையில் முரட்டு சிங்கம் புரியுது. எனக்கு ஒரு டவுட் விக்ரம் சார், நீ கமிட்டடா சார்? இல்லை, சிங்கிள் தான். உன் கையை பார்க்கும் போதே நினச்சேன் சார். ஃபைன் சார். ப்ரோமுக்கு பாஸ்வேர்டு எப்படி போடுறது?